அனைவருக்கும் வாசகசாலையின் இனிய மாலை வணக்கங்கள். வாசகசாலை கவிதை இரவின் 8வது நாளில் உங்களுடன் கவியாட இருப்பது நான் மித்ரா. அதென்னங்க கவியாடுறது அப்படின்னா உரையாடுறது மாதிரி இது கவியாடுறது, கவிதைகளை பற்றி பேச போகிறோம் இல்லையா. அதனால் இன்று நாம் வாசிக்க இருப்பது கவிஞர் முகுந்த் நாகராஜ் அவர்களின் கவிதைகளை. முகுந்த் நாகராஜன் தமிழில் எப்போதும் பரவலாக விரும்பப்படும் இளம் கவிஞர். குறிப்பாக குழந்தைங்களை பற்றி இவர் எழுதியிருக்க கவிதைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவை. எந்த ஒரு தத்துவ திணிப்போ இல்லை வந்து ஒரு மொழி இருக்கமோ இல்லாமல் எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அழகாக எழுதுகிற கவிஞர் தான் முகுந்த் நாகராஜன். சரி, கவிதைகளுக்குள் செல்லலாம். முதலாவதாக அற்றை திங்கள் என்றொரு கவிதை. இரவு 8 மணிக்கு நிலா பார்க்க சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பினாய். பூமிக்கு மிக அருகில் வருமாம் நிலா. அப்போது போய் பார்த்தேன். பார்க்கிறாயா என்று ஒரு செய்தி அனுப்பினாய். நமக்கு மிக அருகில் வந்து போனது நிலா. இந்த நேசம் எவ்வளோ அழகானதில்லை. நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்தையும் அழகாக்கிடுது. இதே கவிதையைப் போலவே உணர்வை தரக்கூடிய இன்னொரு கவிதை. இதை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இப்போ பார்க்குற இதே வானத்தையும் இதே நிலவையும் தானே நீயும் இப்போ பார்த்துட்டு இருப்ப. இப்போ என்னை தள்ளிவிட்டு போகிற இந்த காற்று நீ சுவாசித்ததாக கூட இருக்கலாம். பிரிவெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வரும். இந்த நேசம் தான் எத்தனை அழகானது இல்லை. திரும்பி படிக்கிறேன் பாருங்கள் இந்த கவிதையை. இரவு 8 மணிக்கு நிலா பார்க்க சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பினாய். பூமிக்கு மிக அருகில் வருமாம் நிலா. அப்போது போய் பார்த்தேன். பார்க்கிறாயா என்று ஒரு செய்தி அனுப்பினாய். நமக்கு மிக அருகில் வந்து போனது நிலா. இரண்டாவது கவிதை நட்சத்திரங்கள். நிலா பார்த்துட்டோம் இல்லையா, அதனால் இப்போ நட்சத்திரங்கள். சொல்லாமலே முடிந்து போன காதல்கள் எல்லாம் வானில் நட்சத்திரங்களாக மினுமினுக்கின்றன. மொட்டை மாடி தனிமையில் அவற்றின் பிரகாசம் இன்னும் கூடுகிறது. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு காதல் இருக்குது. எல்லாருக்கும் அது தேவையும் படுது. சொன்னதாக இருக்கலாம், அது சொல்லாததாக இருக்கலாம், அது வெற்றி பெற்றிருக்கலாம், இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அது நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் காதலுங்கிறது தேவை, அடிப்படை தேவை. அப்படி சொல்லாமல் போன காதல்களை தான் தன் வானில் நட்சத்திரமாக்கி வச்சுருக்காரு கவிஞர். மொட்டை மாடி தனிமையில் தான் அந்த நேசங்களோட நினைவுகள் பிரகாசிக்க தொடங்குது. இதை கேட்டுக்கிட்டே கண்ணை மூடுங்க, உங்கள் நட்சத்திரமும் உங்களை கண்ணடிச்சு எட்டி பார்க்கலாம். மூன்றாவதாக பேசாதே போ என்றொரு கவிதை. தலைப்பே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கவிதையை பாருங்கள். பேசணும் போல இருக்குது என்று உன் முதல் செய்தி வந்தது. அழைப்பதற்குள் அடுத்த செய்தி வந்தது, ஆனால் கூப்பிடாதே என்று. இரண்டு செய்திகளுக்கும் இடையிலான உன் தயக்கம் சற்றே தாமதமாகத்தான் வந்தடைந்தது என் விரல்களுக்கு. மறுபடி படிக்கிறேன். பேசணும் போல இருக்குது என்று உன் முதல் செய்தி வந்தது. அழைப்பதற்குள் அடுத்த செய்தி வந்தது, ஆனால் கூப்பிடாதே என்று. இரண்டு செய்திகளுக்கும் இடையிலான உன் தயக்கம் சற்றே தாமதமாக வந்தடைந்தது என் விரல்களுக்கு. என்ன அழகான கவிதை இது. கவிஞர்களோட காதலிகளை பார்த்து எனக்கு எப்பயுமே ரொம்ப பொறாமையாக இருக்கும். கவிஞர்களோட காதலிகள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அது கவிதையாயிரும். அவங்க மரணிப்பதே கிடையாது. ஏன்னா அவங்கள பற்றி அவ்வளோ கவிதை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கவிதை எல்லாமே வந்து அந்த கவிதை மூலமாக காதல் மட்டும் வாழாது, அந்த கவிஞர்களோட காதலிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே தயக்கங்களாலும் குழப்பங்களாலும் ஆனது தானே காதல். பேசாமல் என்ன பண்ணுறது, பேசாமல் காதலி என்று கவிஞரின் காதலி சொல்ல வந்திருப்பார் போல. என்னையா ஒரே காதல் கவிதையாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? நம்மக்கிட்ட எல்லாம் நேசத்தை தவிர கையில் வேறு என்னங்க இருக்குது கொடுக்குறக்கு. 5வதாக நாம் பார்க்க இருக்கும் கவிதை அம்மாப்பை என்றொரு கவிதை. கல்யாணம் செய்து கொள்ள ஊருக்கு கிளம்பும்போது 10 வருஷம் பயன்படுத்திய பையை கவனமாக பரிசோதித்தேன். 2 முறை மாற்றிய ஜிப், 1 முறை தைத்த தோள்பட்டை, கோவை மத்திய சிறையிலிருந்து என் முதல் கவிதை தொகுப்பை பாராட்டி அப்துல் எழுதி அனுப்பிய அஞ்சல் அட்டை, கல்லூரி நண்பன் சாரதியின் கல்யாண அழைப்புதல், பழைய ரயில் டிக்கெட்டுகள், பழைய மருந்து சீட்டுகள், மாத்திரைகள் மற்றும் பிளாஸ்டிக் கவருக்குள் ஒரு தண்ணீர் பாட்டில், கல்யாணத்துக்கு வாங்கிய புத்தம் புதிய சிகப்பு பையில் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு பழைய பையில் கல்யாண உடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். மறுநாள் அதிகாலையில் விடுதியிலிருந்து கல்யாண மண்டபத்துக்கு பிடிவாதமாக என் கூட வந்துவிட்டது. மன நிறைவுடன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு கல்யாணத்தை பார்த்தது என் அம்மா மாதிரி. நமக்கெல்லாம் இருக்கிற அம்மா பற்று அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமானது, அலாதியானதும் கூட. தன்னோட கல்யாணத்துக்கு அம்மா ஞாபகமாக தங்கிட்டே இருக்க ஒரே பை தவறையும் தவறிடக்கூடாதுன்னு கல்யாண ட்ரெஸ்ஸை அதுக்குள்ளே வச்சுருக்கிறார் அந்த பையன். அந்த பை வந்து அம்மாவுக்கு பதிலாக கல்யாணத்தை பார்க்குது. என்ன அழகான விஷயம். மறுபடியும் அந்த கவிதை உங்களுக்காக. கல்யாணம் செய்து கொள்ள ஊருக்கு கிளம்பும்போது 10 வருஷம் பயன்படுத்திய பையை கவனமாக பரிசோதித்தேன். 2 முறை மாற்றிய ஜிப், 1 முறை தைத்த தோள்பட்டை, கோவை மத்திய சிறையிலிருந்து என் முதல் கவிதை தொகுப்பை பாராட்டி அப்துல் எழுதி அனுப்பிய அஞ்சல் அட்டை, கல்லூரி நண்பன் சாரதியின் கல்யாண அழைப்புதல், பழைய ரயில் டிக்கெட்டுகள், பழைய மருந்து சீட்டுகள், மாத்திரைகள் மற்றும் பிளாஸ்டிக் கவருக்குள் ஒரு தண்ணீர் பாட்டில், கல்யாணத்துக்கு வாங்கிய புத்தம் புதிய சிகப்பு பையில் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு பழைய பையில் கல்யாண உடையை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். மறுநாள் அதிகாலையில் விடுதியிலிருந்து கல்யாண மண்டபத்துக்கு பிடிவாதமாக என் கூட வந்துவிட்டது
மனநிறைவுடன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு கல்யாணத்தை பார்த்தது என் அம்மா மாதிரி. அடுத்ததாக ஒரு கவிதை குழந்தைகளை பற்றியது. தலைப்பே ரொம்ப செம்மையாக இருக்குது, மயக்கூறும் மக்கள். குழந்தை வளரும் வீட்டில் பேச்சுக்கு குறைச்சல் இல்லை. குழந்தை தினம் தினம் ஒரு புது காரியம் செய்கிறது. அதை அப்பா பார்க்க நேர்ந்தால் அம்மாவிடமும், அம்மா பார்க்க நேர்ந்தால் அப்பாவிடமும் விவரமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டுகள் பல கழிந்து பூங்காவில் ஓய்வெடுக்கும் சாயங்கால வேளையில் அவள் குப்புற விழுந்ததை நான் தான் பார்த்தேன் முதலில் என அம்மா சொல்ல, இல்லை நான் பார்த்தேன், அவள் சோபாவை பிடித்து கொண்டு எழுந்து நின்றதை நீ பார்த்தாய் என்று திருத்துகிறார் அப்பா. குப்புற விழுந்து எழுந்து நடந்தவளுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. மறுபடி வாசிக்கிறேன். குழந்தை வளரும் வீட்டில் பேச்சுக்கு குறைச்சல் இல்லை. குழந்தை தினம் தினம் ஒரு புது காரியம் செய்கிறது. அதை அப்பா பார்க்க நேர்ந்தால் அம்மாவிடமும், அம்மா பார்க்க நேர்ந்தால் அப்பாவிடமும் விவரமாக பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டுகள் பல கழிந்து பூங்காவில் ஓய்வெடுக்கும் சாயங்கால வேளையில் அவள் குப்புற விழுந்ததை நான் தான் பார்த்தேன் முதலில் என்று அம்மா சொல்ல, இல்லை நான் பார்த்தேன், அவள் சோபாவை பிடித்து கொண்டு எழுந்து நின்றதை நீ பார்த்தாய் என்று திருத்துகிறார் அப்பா. குப்புற விழுந்து எழுந்து நடந்தவளுக்கு எதுவுமே நினைவில் இல்லை. நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க இல்லையா, திருமண வாழ்க்கையில் லைட்டாக சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே குழந்தை பெற்றுக்கங்கன்னு. அதுக்கான காரணம் இதுதான். ஒரு கட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பேச எதுவுமே இல்லாமல் போயிடும். அப்போ போர் அடிக்கும், சலிப்பு தட்டும். அதை போக்கத்தான் குழந்தை. அது நம்மளை பிஸியாக வச்சுக்கிறோம், பேச டாபிக் கொடுக்கும். பழைய பாட்டு ஒன்று தான் ஞாபகம் வந்தது. கடவுள் ஒரு பொம்மை செய்தான் அவன் விளையாட, அந்த இரண்டும் ஒரு பொம்மை செய்தன தான் விளையாட. அடுத்து சுழல் பந்து என்றொரு கவிதை. கொஞ்சி பேசிக்கொண்டே தன் குட்டி பையனுக்கு சுழல் பந்து வீசுகிறார் அப்பா. தரையில் மோதி எழும்பும் பந்து உயரம் குறைந்து அவனை கொஞ்சி கொஞ்சி சுழல்கிறது. குழந்தைகளிடம் விளையாட குழந்தைகளை கொஞ்ச யாருக்கு தான், எதுக்கு தான் ஆசை வராது? அப்படி தான் குழந்தையை நோக்கி அப்பா வீசின அந்த பந்து கூட அந்த குழந்தையை கொஞ்சி சுழலுதான். கொஞ்சி பேசிக்கொண்டே தன் குட்டி பையனுக்கு சுழல் பந்து வீசுகிறார் அப்பா. தரையில் மோதி எழும்பும் பந்து உயரம் குறைந்து அவனை கொஞ்சி கொஞ்சி சுழல்கிறது. செம்மையாக இருக்குல்ல. அடுத்தும் இதே மாதிரியான ஒரு கவிதை தான். அதுக்கு பேர் வந்து எடைச்சீட்டு. சிறுமியின் எடைச்சீட்டு. அம்மாவின் கைப்பிடித்து ஏமாற்றத்துடன் ஏறினாள் சிறுமி. தொண்டையில் சிக்கி கொண்ட காசுடன் வண்ணமயமாக விழித்தபடி அவளை வழியனுப்பி வைத்தது இயந்திரம். கிட்டத்தட்ட இதுவும் சுழல் பந்து மாதிரியான ஒரு கவிதை தான். இங்கு ஏமாந்தது குழந்தை மட்டும் இல்லை, அந்த இயந்திரமும் தான் நினைக்கிறேன். அடுத்து கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லி ஒரு செமையான கவிதை இருக்குது. அதை படிக்கிறப்ப சிரிப்பாக தான் வந்துச்சு. அது கண்ணு முன்னாடி வந்து போகும், நம்ம அதை இமேஜின் பண்ணி பார்க்கலாம் இல்லையா, அந்த குழந்தைங்க எப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இது செமையான பார்க்குறப்ப தோணுச்சு. அதை வாசிக்க. கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்ணை மூடிக்கொண்டு மகளை தேடும் அம்மாவை ஓடி வந்து தொட்டு அவுட் ஆக்குகிறாள் விளையாட தெரியாத சிறுமகள். சூப்பராக இருக்குல்ல. திரும்பி படிக்கிறேன் கேளுங்க. கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்ணை மூடிக்கொண்டு மகளை தேடும் அம்மாவை ஓடி வந்து தொட்டு அவுட் ஆக்குகிறாள் விளையாட தெரியாத சிறுமகள். இந்த குழந்தைங்க வளரும் போது பேசுகிற பேச்செல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுங்களுக்கு நேற்றுக்கும் நாளைக்குக்கும் வித்தியாசம் தெரியாது. கதவை திறக்க சொன்னால் மூடுங்க, மூட சொன்னால் திறக்குங்க. ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆனால் க்யூட்டாக இருக்கும். அழகழகாக பேசுங்க அதுங்க. எனக்கு இப்போ குழந்தைங்க ஞாபகம் வந்துருச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஆழ்வார்பேட்டை நூலகம் போகணும்னு நினைக்கிறேன். போயிடுவேன். அடுத்த கவிதை ஜில்லென்று. மழை வேண்டி மாரியம்மனுக்கு 1008 இளநீர் அபிஷேகம். காலி இளநீர் காய்களை வீட்டுக்கு கொண்டு போகும் சிறுமி என் காலில் இளநீர் துளி சிந்தி போகிறாள் ஜில்லென்று. ஜில்லுன்னு இருக்குல்ல. திரும்பி படிக்கிறேன். மழை வேண்டி மாரியம்மனுக்கு 1008 இளநீர் அபிஷேகம். காலி இளநீர் காய்களை வீட்டுக்கு கொண்டு போகும் சிறுமி என் காலில் இளநீர் துளி சிந்தி போகிறாள் ஜில்லென்று. 1008 இளநீர் அபிஷேகத்தில் கடவுள் சந்தோஷப்பட்டிருப்பாரோ தெரியாது, ஆனால் குழந்தை கையில் பட்ட அந்த ஒரு துளியில் கவிஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு போல். அவருக்கு இப்போ மழை கூட தேவைப்பட்டிருக்காது. நம்மளுக்கும் அப்படித்தானே. அடுத்த கவிதை தயங்கி தயங்கி. அம்மாவின் கைப்பிடித்து மெதுவாக படியிறங்குகிறது குழந்தை. சீராக போய்கொண்டிருந்த காலம் சற்று தயங்கி தயங்கி முன்னகர்கிறது. மறுபடி வாசிக்கிறேன். அம்மாவின் கைப்பிடித்து மெதுவாக படியிறங்குகிறது குழந்தை. சீராக போய்கொண்டிருந்த காலம் சற்று தயங்கி தயங்கி முன்னகர்கிறது. முன்னவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பணியாதவங்க யார் தான் இருக்காங்க. இதோ இந்த கவிதையில் காலமும் அந்த குழந்தையோட காலடியை பின்தொடர ஆரம்பிச்சிருச்சு. காதல், அம்மா, குழந்தைங்க இப்படின்னு உறவுகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் இப்போ செம்மையாக தனியாக தான் இருக்கேன். என் தனிமை எப்படி இருக்குது தெரியுமா? அதை எப்படி சொல்கிறது? சரி, அதையும் வந்து கவிஞரே ஒரு கவிதையாக சொல்லியிருக்காரு, அதையே நான் வாசிச்சிட்றேன். அந்த கவிதைக்கு பேர் வந்து தனிமையின் விளிம்பு. வாசிக்கிறேன் கேளுங்க.
கிண்ணத்தில் அளந்து தட்டில் கவிழ்க்கப்பட்ட அளவு சாப்பாட்டின் வட்ட விளிம்பில் பிரதிபலிக்கிறது என் தனிமை. கிண்ணத்தில் அளந்து தட்டில் கவிழ்க்கப்பட்ட அளவு சாப்பாட்டின் வட்ட விளிம்பில் பிரதிபலிக்கிறது என் தனிமை. ஆஹா, தனிமைக்கு இப்படி ஒரு ஓமையை நான் கேட்டதே இல்லை. அதே மாதிரி தனிமையில் தான் இப்போ நானும் இருக்கேன், ஊரை விட்டு கொஞ்சம் தூரமாக வெளியூரில். அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அடுத்த கவிதை வந்து இணைப்புகள். இணைப்புகள் எல்லாம் உபயோகத்தில் உள்ளதாக அறிவித்தவளின் குரல் மிகவும் மெல்லிசாய் கேட்டது. ஒருவேளை துணி மடித்து வைத்தவாறே பேசுகிறாளோ என்னவோ, நான் அழைத்த எண்ணில் இருப்பவளைப் போலவே. மறுபடியும் வாசிக்கிறேன். இணைப்புகள் எல்லாமே உபயோகத்தில் உள்ளதாக அறிவித்தவளின் குரல் மிகவும் மெல்லிசாய் கேட்டது. ஒருவேளை துணி மடித்து வைத்தவாறே பேசுகிறாளோ என்னவோ, நான் அழைத்த எண்ணில் இருப்பவளைப் போலவே. இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இது மாதிரியெல்லாம் நமக்கும் தோணும். இந்த கவிதையை படிக்கும்போது கூட உங்களுக்கு தோடியிருக்கும், இதெல்லாம் எப்படி கவிதையாக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எப்போ கவிதையாகும்னா, அதுக்கு ஒரு சிறந்த ஃபினிஷிங் கிடைக்கும்போது தான். சாதாரணமாக ஒரு சம்பவம் அழகான ஃபினிஷிங்கால் தான் இந்த அழகான கவிதையாயிருக்கு. இது அவளை பற்றிய கவிதை, அவளை பற்றிய மற்றொரு கவிதை இதோ. புத்தகத்தின் பக்கங்களை அடையாளத்துக்கென மடிப்பது உனக்கு பிடிக்காது. அடையாளம் வைக்க பறவை இறகுகளை பயன்படுத்துபவள் நீ. நான் 17 இடங்களில் மடித்து வைத்திருந்த கோணங்கியின் நாவலொன்றில் எல்லா மடிப்புகளையும் அகற்றிவிட்டு ஒரே ஒரு இறகை அடையாளம் வைத்திருந்தாய். சுத்தமாக அடைக்கப்பட்டுவிட்ட அந்த புத்தகத்தினுள் நுழைய முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் உள்ளே ஒற்றை சிறகசைத்து பறக்கும் பறவையொன்றின் பாடலை கேட்டவாறே தூங்கி போகிறேன். புத்தகங்கள் படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த புத்தகங்களோட ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு உறவு இருக்கும். நான் புத்தகம் படிக்கிறப்ப நான் அடையாளத்துக்காக மடக்கியெல்லாம் வைக்க மாட்டேன். எந்த ஒரு அழுக்கும் படாமல் அப்படியே மடக்கி அப்படியே புது பொண்ணு மாதிரி வந்து அதை பாதுகாப்பேன். ஆனால் நான் எந்த பக்கத்தை தேடணும்னு நினைக்கிறனோ திடீர்னு, இல்லை வந்து நான் எங்கே விட்டனோ எந்த பக்கத்தில் விட்டனோ அதை ஒரு ரெண்டு முயற்சியிலேயே வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவு வந்து எனக்கும் நான் படிக்கிற புத்தகங்களுக்கும் இருக்கும். அதுபோல தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். அதான் கவிஞர் வந்து மடிப்புகளை எடுத்து விட்டதும் சக்கர வியூகத்துக்குள்ளே எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்ட வீரர் மாதிரி ஆயிட்டார் போல இருக்குது. கவிஞரோட காதலிகள் பண்ணுற தொல்லைங்க கூட அவளதிகாரம்ங்கிற மாதிரி கவிதையாக மாறிடுது. பின்பு அவளுக்கும் குழந்தைக்குமான ஒரு அழகான விஷயம் எளிமையான நேரம் அப்படிங்கிற கவிதையாக இருக்கு. சின்னமுள்ளும் பெரிய முள்ளும் விதவிதமான கோணங்களில் அமைந்து வேறு வேறு நேரங்களை காட்டும் படங்கள் நிறைந்த புத்தகத்தை பிரித்து வைத்து மகளுக்கு நேரம் பார்க்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். ரயில் பயணத்தின் போது குட்டி குட்டி இட்லிகளை சாப்பிட்டு முடித்த மகளுக்கு இருப்பதிலேயே எளிமையான நேரத்திலிருந்து ஆரம்பித்தாள். சின்ன முள் 9 பெரிய முள் 12 இருக்கும் படத்தை பார்த்த மகள் 9:12 என்று சொன்னாள். நேரம் பார்த்தலின் விதிகளை அறிய முயன்ற களைப்பில் சோர்ந்து உறங்கியவள் கொஞ்ச நேரத்திலேயே குட்டி இட்லி 9 பெரிய இட்லி 12 இருக்கும் கனவிலிருந்து விழித்து குழப்பமாக உட்கார்ந்திருந்தாள். மறுபடி இந்த கவிதையை வாசிக்கிறேன். சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் விதவிதமான கோணங்களில் அமைந்து வேறு வேறு நேரங்களை காட்டும் படங்கள் நிறைந்த புத்தகத்தை பிரித்து வைத்து மகளுக்கு நேரம் பார்க்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். ரயில் பயணத்தின் போது குட்டி குட்டி இட்லிகளை சாப்பிட்டு முடிந்த மகளுக்கு இருப்பதிலேயே எளிமையான நேரத்திலிருந்து ஆரம்பித்தாள். சின்ன முள் 9 பெரிய முள் 12 இருக்கும் படத்தை பார்த்த மகள் 9:12 என்று சொன்னாள். நேரம் பார்த்தலின் விதிகளை அறிய முயன்ற களைப்பில் சோர்ந்து உறங்கியவள் கொஞ்ச நேரத்திலேயே குட்டி இட்லி 9 பெரிய இட்லி 12 நிற்கும் கனவிலிருந்து விழித்து குழப்பமாக உட்கார்ந்திருந்தாள். அடுத்து வாசிக்கப் போகும் கவிதையின் தலைப்பு April 1. இது வந்து காதல் மாதம் இது, அதனால் வந்து இந்த April 1 அப்படிங்கிற கவிதை உங்கள் எல்லாத்துக்குமே விருப்பமானதாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரதாக இருக்கலாம். எதுக்கு வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காதலன் இல்லை காதலிக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். கவிதையை வாசிக்கிறேன். முட்டாள்கள் தினத்தன்று காலை தயங்காமல் உன்னிடம் என் காதலை சொன்னேன். நானே சொல்லலாம் என்றிருந்தேன் என்றாய். இன்று April 1 என்ற வாக்கியம் என் காதல் பேச்சுக்கு பின்னால் கத்தியைப் போல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. எனக்கு தெரியும் இன்று April 1 என்ற வாக்கியத்தின் பின்னால் மறைந்து கொண்டு நீயும் காதல் பேசினாய். இந்த உரையாடலின் ஒரு பகுதி என்றாவது நம் கனவில் வரக்கூடும், புதிய திரைப்படத்தின் ட்ரெய்லர் காட்சியைப் போல. அதாவது ஒரு April 1 ப்ரொப்போஸ் பண்ண போகிறாங்க. இதை வந்து நம்ம ரெண்டு அர்த்தமாக எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறது, April 1 நம்ம April Fool் அப்படின்னு இப்போ வாட்ஸ்அப்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பரவலா லவ்யூன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்புறமேல இது வந்து டேர் கேம் நீ பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நம்ம வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால். அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ட்ரிக்கு. April 1 போய் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பிள்ளை ஏதாவது செருப்பு கழட்டுச்சுன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி April Fool நீ ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு பேருமே ஏமாந்து போயிட்டாங்கன்னா ஒரு வேளை ரொம்ப கஷ்டம். அது
இந்த கவிதையில் இருக்க ரொம்ப ஒரு அழகான விஷயமே அந்த ஃபினிஷிங் தான். புதிய திரைப்படத்தின் ட்ரெய்லர் காட்சியை போல் அப்படிங்கிறாரு. அதுதான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் வந்து ஒரு கவிதையை ரொம்ப அழகான கவிதையாக மாற்றுது. அடுத்த கவிதை விளம்பர இடைவேளைக்கு நடுவே. இது வந்து இன்னும் ஒரு அழகான கவிதை. பித்து பிடித்த மனநிலையின் உச்சத்தில் பிறந்த கவிதைகளின் தொகுப்பு என கவிஞன் சொல்லியிருந்தான். தன் முன்னுரையில் இடம் தேதி குறிப்பிட்டு முடித்திருந்த அந்த முன்னுரைக்கு கீழே கவிதைகள் வெளியான இதழ்களின் பெயர்களும் புத்தக தயாரிப்பில் உறுதுணையாக இருந்த நண்பர்களின் பெயர்களும் பட்டியலிடப்பட்டிருந்தன. ஒழுங்கு கலைந்த மனத்தின் பேச்சாக விரிந்த கவிதைகளுக்கு நடுவே புத்தகத்தின் பெயரும் பக்க எண்ணும் கவிஞன் பெயரும் ஓயாமல் வந்து கொண்டிருந்தன, விளம்பர இடைவேளைகளைப் போல. ரொம்ப பிடிச்சி போய் நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுட்டோ பார்த்துட்டோ கேட்டுட்டோ இருக்கையில் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இடையில வந்தால் நமக்கு தொந்தரவாக தெரியும். முன்னெல்லாம் படத்துக்கு நடுவில் வந்து ஒரு முன்னெல்லாம் வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. படத்துக்கு நடுவில் தான் வந்து காமெடி ட்ராக் வந்து தனியாக போய்கிட்டு இருக்கோம். படத்துக்கும் அவங்க பண்ணுற காமெடிக்கும் சம்மந்தமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வடிவேலு அப்புறம் கவுண்டமணி செந்தில் அவங்களோட ட்ராக்ல இப்போ வந்து என்னென்னா ஹீரோவே காமெடியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது காமெடியா அப்படின்னு அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ காமெடி நிலைமையெலாம். அப்போ வந்து அப்படி ஒரு சீரியஸான படம் போய்கிட்டு இருக்கும் தனியாக ஒரு காமெடி ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு தனியாக இடையில வரும். அது எதுக்குன்னே அது முடிகிறதுக்கும் நம்ம எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு மறந்து போயிருக்கோம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா சில எஸ்பிபி பாடல்களை கேட்குறப்போ இடையில பொண்ணு பாடுற போர்ஷன் வரும்ல, அது வந்தாலே எனக்கு மூடியே மாறிடும். யாரா தேவையில்லாமல் பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த கவிதையை அந்த மாதிரி தான் கவிஞரும் கவிதையை படிக்கும்போது ஃபீல் பண்ணியிருக்காரு. இந்த கவிதையை வந்து திரும்பி படிக்கிறேன் கேளுங்க. பித்து பிடித்த மனநிலையின் உச்சத்தில் பிறந்த கவிதைகளின் தொகுப்பு என கவிஞன் சொல்லியிருந்தான். தன் முன்னுரையில் இடம் தேதி குறிப்பிட்டு முடித்திருந்த அந்த முன்னுரைக்கு கீழே கவிதைகள் வெளியான இதழ்களின் பெயர்களும் புத்தக தயாரிப்பில் உறுதுணையாக இருந்த நண்பர்களின் பெயர்களும் பட்டியலிடப்பட்டிருந்தன. ஒழுங்கு கலைந்த மனதின் பேச்சாக விரிந்த கவிதைகளுக்கு நடுவே புத்தகத்தின் பெயரும் பக்க எண்ணும் கவிஞன் பெயரும் ஓயாமல் வந்து கொண்டிருந்தன, விளம்பர இடைவேளைகளைப் போல. அடுத்ததா பாபு இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஒருத்தரோட மரணம் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏற்படுத்துகிற விளைவுகளை பற்றி இந்த கவிதை பேசுது. இரவு 9 மணியளவில் மின்வண்டி பல்லாவரத்தை நெருங்கும்போது என் சக பயணிக்கு அலைபேசியில் தகவல் வந்தது, பாபு இறந்துட்டாரு என்று. அவருடன் கூட வந்தவர் மெதுவாக தலையாட்டி அந்த தகவலை ஏற்றுக்கொண்டார். அவர் மனைவி சேலை தலைப்பால் தன் வாயை மூடிக்கொண்டார். அவர்களின் பயணத்திட்டம் மாற்றப்பட்டு அப்படியே அரசு மருத்துவமனைக்கு போக முடிவானது. கையெழுத்துக்கு எழுத்து போட்டு பாடியை வாங்கிறதுக்குள் விடிஞ்சுவிடும் என்று கூட வந்தவர் அலைபேசியில் சாந்திக்கும் சரவணனுக்கும் தகவல் சொன்னார் முதலில். அப்படியே நைட் டியூட்டிக்கு கிளம்பி கொண்டிருந்த வேலுவை கூட்ரோடுக்கு வந்து டாக்ஸி பிடித்து கையோடு குமாரையும் கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து விட சொன்னார். சாவியை முதலாளியிடம் கொடுத்துவிட்டு உடனே வருவதாக சொன்னான் வரதன். வேடியின் எண் ஒழித்து கொண்டிருந்த இடைவேளையில் எவ்வளோ அட்வைஸ் பண்ண கேட்டாரா என்று சொன்னார் கூட வந்தவரிடம். சேகரிடம் கொஞ்சம் பணம் எடுத்து வர சொன்னார். இதற்கிடையில் மதி அவரை அழைத்து பாபுவை பற்றி கேள்விப்பட்டது உண்மையா என்று விசாரித்தான். வேணி குடும்பத்துடன் மொட்டை மாடியில் படுத்திருப்பாள், அவளுக்கு காலையில் சொல்லிக்கொண்டால் போதும் என்று முடிவானது. பார்க் ஸ்டேஷன் வந்ததும் எப்போதும் போல் கூட்டத்தை தவிர்க்க ரயில் நிற்கும் முன் இறங்கி ஓடாமல் கூட்டத்துக்கு நடுவில் மெதுவாக போனேன். ஆறுதலாக இருந்தது. ரொம்ப அழகான கவிதை இது. அந்த மரணம் கவிஞருக்கு யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு நேர்ந்தது. தன் சக பயணிகள் பேசுகிறத அவர் கேட்டிருக்காரு அவ்வளோதான். ஆனாலும் அந்த மரணம் அவரையும் பாதிக்குது. ஆம்பளைங்களுக்கு எங்கள் ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, பொம்பளைங்களுக்கு வந்து பிரசவ வைராக்கியம், ஆம்பளைங்களுக்கு சுடுகாட்டு வைராக்கியம் அப்படின்னு. இந்த பிரசவ வைராக்கியம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தைய பிரசவிக்கும் போது அந்த வழி தாங்க முடியாமல் பொண்ணுங்க சொல்லுவாங்களாம், இந்த ஒரு பொண்ணே ஒரு குழந்தையே போதும் எனக்கு, இதுக்கு மேலே நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் வந்து அடுத்தடுத்து குழந்தை பெற்றுக்கிறதா சொல்லுவாங்க, அந்த வைராக்கியம் வந்து நிலைக்காது. அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து சுடுகாட்டு வைராக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க. யாராவது இறந்து போய் அந்த தகனத்துக்காக வந்து சுடுகாட்டுக்கு போயிட்டு வர்ற ஆண்கள் கொஞ்ச நாள் எந்த தப்பும் பண்ணாமல் அந்த மரணத்துக்கு பயந்து இருப்பாங்களாம், கொஞ்ச நாள் தான். அதுதான் சுடுகாட்டு வைராக்கியம் அப்படிங்கிறது. அதுபோல் தான் யாரோ ஒருத்தரோட மரணத்துக்கு கூட நமக்கு ஆறுதல் தேவைப்படுது. அவ்வளோதான் சார் இந்த வாழ்க்கை. அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. அதனால தான் வந்து இது இந்த நிகழ்வோட கடைசி கவிதையும் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை, ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக தோணுன ஒரு கவிதை அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் கடைசியாக வாசிக்கிறேன். கவிதையோட பேர் வந்து என்னிடம் பெரிதாக. வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டான் ரொம்ப நாள் கழித்து சாட்டில் வந்த நண்பன்.
முன்தினம் சரவண பவனில் பெரிய தோசை வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கி சாப்பிட முடியாமல் முழித்து கொண்டிருந்த சிறுமியை பற்றி சொன்னேன். அப்புறம் பார்க்கலாம் என்று மறைந்து போனான். என்னிடம் பெரிதாக எதையேனும் எதிர்பார்க்கிறார்களோ? திரும்பி படிக்கிறேன். வாழ்க்கை எப்படி போகிறது என்று கேட்டான் ரொம்ப நாள் கழித்து சாட்டில் வந்த நண்பன். முன்தினம் சரவண பவனில் பெரிய தோசை வேண்டும் என்று அடம் பிடித்து வாங்கி சாப்பிட முடியாமல் முழித்து கொண்டிருந்த சிறுமியை பற்றி சொன்னேன். அப்புறம் பார்க்கலாம் என்று மறைந்து போனான். என்னிடம் பெரிதாக எதையேனும் எதிர்பார்க்கிறார்களோ? எனக்கும் இது மாதிரி தோணும். நம்மக்கிட்ட என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, நம்ம சரியா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் தப்பா அப்படின்னு தோணும். அப்புறம் கொஞ்சம் இந்த நேரம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமே அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, நமக்கு உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா தான் அப்படின்னு சொல்லி தோணிரும். அதனால் அடுத்தவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிறத என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணாமல் நம்மளுக்கு தோன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம். இவ்வளோ நேரம் கவிஞர் முகுந்த் நாகராஜ் கவிதைகளோடு எங்களோட இணைஞ்சிருந்த அனைவருக்கும் நன்றி.